எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் முன்னாடி கோவிட் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து முன்னாடி கேஸ் டிஸ்போஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே வேறு ஒரு கோர்ட் கேஸ் போட்டதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கேஸோட ஹியரிங் வந்து இப்போ அக்டோபர் 20 வரதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் 30க்கு வந்து கேஸை வந்து போஸ்ட்போன் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. அதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது நீங்களே நினைக்கணும், இது நீங்களே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூட இதை செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இ கோட்ஸ்னு ஒரு சைட் இருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இ கோட்ஸுங்கிறத என்டர் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் போயிடுங்க. இங்கே போனதுக்கப்புறம் ஹை கோட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இதில் கேஸ் ஸ்டேட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் கேசஸ் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சுன்னு இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற கேஸ் எல்லாமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சேர்ந்தது. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இ கோட்ஸ் சர்வீசஸ் மொபைல் ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இ கோட்ஸுங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைலில். இல்லை லேப்டாப் அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போய் டைரெக்டாக பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஎன்ஆர் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். பட் நம்ம வந்து கே ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனால இந்த சைடில் இருக்க காலம் கே ஸ்டேட்டஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஹைகோர்ட், ஹைகோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், அதை செலக்ட் பண்ணிக்கணும். அது வந்து லாஸ்ட்டாக இருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ட்டு. அப்புறம் பெஞ்சில் ரெண்டு இருக்கும், அதில் பிரின்சிபால் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம், இல்லை கேஸ் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறது, ஃபைலிங் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறது, இல்லை அட்வொகேட் நம்பரை வச்சு அட்வொகேட் நேமை வச்சு சர்ச் பண்ணுறது, இல்லை எஃப்ஐஆர் நம்பர், இல்லை கேஸ் டைப் வச்சு பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் கேஸ் நம்பர் வந்து நம்ம பார்த்தாலே போதும், இதுவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கேஸ் நம்பரில் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூணு காலம் தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கேஸ் டைப், நம்ம பார்க்க போகிற எல்லா கேஸ் டைப்புமே வந்து ஒன்று தான், டபிள்யூபின்னு இருக்கு இல்லையா, ரைட் பெட்டிஷன், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேஸ் நம்பர், ஸோ கேஸ் நம்பர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது தெரிஞ்சிருந்தால் தான் பார்க்க முடியும். இயர் வந்து இப்போ 2023 தான் போட்டிருந்தாங்க. கேப்சா கோடு வந்து போட்டுக்கோங்க, கேப்சா கோடு டைமுக்கு ஒரு வாட்டி மாறும். இது இன்கேஸ் சரியாக தெரியலன்னா வேறு கூடு வேறு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரீசெட் கொடுத்தீங்கன்னா வேறு கேப்சாவுக்கு மாறிடும். அப்புறம் கேஸ் நம்பர் வந்து உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணிங்க தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த கேஸ் நம்பரை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா மூணு கேஸ் நம்பர்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு கேஸ் நம்பர் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஹியர் 22139. ஸோ அந்த 22139 முதல்ல பார்ப்போம். இதை போட்டுட்டு கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே காட்டும். ஸோ இது வந்து இந்த கேஸ் நம்பர் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இது வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது தெரிய வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து 13th November வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அக்டோபர்னு சொல்லிட்டேன், 13th October இல்லை, அதாவது அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கே வந்து தள்ளி வச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து 40 நாள் இருக்குது. ஸோ இன்னும் 40 நாள் வந்து கேஸை வந்து தள்ளி வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க. இதில் ஜட்ஜோட நேமு, அப்புறம் யார் யார் வந்து அந்த கேஸ் வந்து பெட்டிஷனர்ஸ் அப்படிங்கிறதும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டீடைல் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்தது இன்னொரு ரெண்டு கேஸ் நம்பர் இருக்கும், 27568. இப்போது கேப்சா கோட் மாறிடுச்சு. ஸோ அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கோவன் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இதோட நெக்ஸ்ட் ஹியரிங்கும் 30th November மாற்றிட்டாங்க. ஸோ இதுலேயும் சேம், எல்லாமே இப்போ அக்டோபர் 20 முடிஞ்சிடும் அப்படின்னு
ஹாப்பியாக இருந்தோம். பட் அது முடிய போகிறது கிடையாது. நவம்பர் 30 தான் வந்து ஹியரிங் வருது. அதில் முடிஞ்சது அப்படின்னா தான் மற்ற ப்ராசஸ்லாம் வந்து ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, 25827. இதுலேயும் கேப்சா சேஞ்ச் ஆகிருக்கும், அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. இது பார்த்திங்கன்னா ஹரிஹரன் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜட்மெண்ட் வந்து 30th November தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நியூஸ். அண்ட் இது இல்லாமல் இன்னொன்று கூட இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபைலிங் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த கேஸ் நம்பர் கூட இருக்குது. எனிவேஸ் நம்ம ஃபைலிங் நம்பர் வச்சு பார்க்கலாம், 95120 அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபைலிங் நம்பர் கொடுத்துட்டு 95120 அப்படிங்கிறத கொடுத்து இயர் போட்டு தென் கேப்சா என்டர் பண்ணிக்கணும். 72FSRT கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கோ கொடுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சோஃபியா அப்படின்னு ஒருத்தங்க இன்னொன்று போட்டிருக்காங்க. இந்த கேஸும் பார்த்திங்கன்னா 30th November இதுவுமே நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட்டு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பெட்டிஷ்னர்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேசஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த கோர்ட் கேஸ் பற்றிலாம் என்னால் டீட்டெயில்டாக படிக்க முடியல, அதனால் எனக்கு இந்த கேஸ் எல்லாமே வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியல. பட் இவ்வளோ கேஸ் வந்து ஃபுல்லாக இந்த கோவிட் கேஸ் மேலே, அதாவது கோவிட் கேஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போட்டிருக்க மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 20 நினச்சதே இப்போ நவம்பர் 30 வந்து போஸ்ட்பான் ஆகிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 45 வந்து நமக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா ஹியரிங் வந்தால் தான் அவங்களோட கேஸ் முடியும். அப்படி முடிஞ்சதுனா தான் அவங்களோட ரிசல்ட் வந்து வரும். அதாவது அசிஸ்டன்ட் சர்ஜனோட ரிசல்ட் வர்றதுக்கு டிலே ஆகிற மாதிரி தான் இந்த ஹியரிங் டேட்டை போஸ்ட்பான் ஆனது மூலமா தெரிய வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜனோட ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு லேட் ஆகலாம். ஆனால் நம்ம ஃபார்மசிஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபார்மசிஸ்ட் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ வந்து அவங்களுக்கான ரிசல்ட்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஃபார்மசிஸ்ட் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா நீங்கள் காமாக வெயிட் பண்ணுங்கள், மேபி ரிசல்ட் வரலாம். டாக்டர்ஸ் அப்படின்னா 90% மேலே இந்த கேஸ் முடிஞ்சு தான் ரிசல்ட் வரும். ஏன்னா லைக் எக்ஸிஸ்டிங் கேஸை வச்சுட்டு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனிவேஸ் அது ஜஸ்ட் வந்து இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறதுனால மேபி எதிர்பார்க்கலாம், பட் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் இன்கேஸ் இதை செக் பண்ண நினச்சிங்கன்னா இகோட்ஸில் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கேஸ் நம்பர். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபைலிங் நம்பர் வச்சு இன்னொரு கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை சிஎன்ஆர் நம்பர் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். சிஎன்ஆர் நம்பர் வச்சு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு இல்லையா சிஎன்ஆர் நம்பர், இதில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலில் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் த அதர் பீப்புள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டிஜென்ஸ் பாய் ஃப்ரம் வசந்த் முருகேசன்.